வளர்ந்த குழந்தைகளான பெற்றோருக்கான கதை. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறுவன் வழக்கமா பள்ளிக்கூடத்திற்கு குதிரை வண்டியில போவானாம். ஆசிரியர் ஒரு முறை வகுப்புல மாணவர்கள் எல்லாம் பார்த்து, நீங்க எல்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மாணவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பதில சொன்னாங்களாம். வக்கீல் ஆகணும், ஆசிரியர் ஆகணும், மருத்துவர் ஆகணும்னு சொன்னாங்களாம். இந்த சிறுவன் மட்டும் நான் ஒரு குதிரை வண்டிக்காரன் ஆகணும் அப்படின்னு சொன்னானாம். அதை கேட்ட உடனே மற்ற மாணவர்கள் எல்லாம் கேலி செஞ்சு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஆசிரியரும் சிரிச்சுட்டு உட்கார சொல்லிட்டாங்க. இதனால ரொம்ப மனசு வருத்தி போய் சோகமான முகத்தோட அந்த சிறுவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே அம்மா கேக்குறாங்க, என்னாச்சு, ஏன் சோகமா இருக்கிறன்னு கேட்டப்போ அந்த சிறுவன் நடந்ததெல்லாம் சொல்றான். அதை கேட்டுட்டு அந்த அம்மாக்கு கோபமே வரலையாம். கனிவான முகத்தோட, ஏன் அப்படி சொன்ன, நீ ஏன் குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்ட, காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த சிறுவன், நான் தினமும் பள்ளிக்கூடத்திற்கு குதிரை வண்டியில போகும்போது குதிரை வண்டிக்காரர் அவ்வளோ அழகா குதிரையை செலுத்துவாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால வளர்ந்ததுக்கு பிறகு நானும் ஒரு நல்ல குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அது சொன்னதுக்கு எல்லாரும் சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சோகமா சொன்னாரா அந்த சிறுவன். உடனே அந்த அம்மா வீட்டுக்குள்ள போய் மகாபாரத படத்தோட வந்து அந்த சிறுவனை பார்த்து, நீ குதிரை வண்டி ஓட்டணும்னு சொன்னது தப்பு கிடையாது, ஆனா எப்படி குதிரை வண்டி ஓட்டணும்னா, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் தேரோட்டினான் இல்லையா, அது மாதிரி கிருஷ்ணன் மாதிரி தேரோட்டணும் அப்படின்னு சொன்னாங்களாம். நீ எந்த துறை எடுத்துட்டாலும் அதுல வல்லவனா வரணும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுத்தாங்களாம் அந்த அம்மா. அந்த சிறுவன் யாரு தெரியுமா, நம்ம இந்தியன் பிலாசபிய உலகம் முழுக்க எடுத்து சென்ற சுவாமி விவேகானந்தர் தான் அந்த சிறுவன். சமைச்சு முடிச்ச உடனே அப்பாக்கும் மகனுக்கும் ரொட்டி பரிமாறுறாங்க. அப்பதான் கவனிக்கிறாங்க, அப்பாக்கு பரிமாறின ரொட்டி வந்து கருகி போயிருந்தது. உடனே வருத்தத்தோட, ஐயோ கருகிருச்சு அப்படின்னு சொன்னப்போ அந்த அப்பா சொன்னாரா, இல்ல இல்ல எனக்கு கருகின ரொட்டி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாம வாங்கி சாப்பிட்றாங்க, கோபமே படாம வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இரவு தூங்க போகும்போது அப்பாவிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுக்காக அந்த சிறுவன் அப்பாவை பார்க்க போறான். அப்ப அப்பாவை பார்த்து, நிஜமாவே உங்களுக்கு கருகிய ரொட்டி தான் பிடிக்குமாப்பா அப்படின்னு கேட்டாரா அந்த சிறுவன். அதுக்கு அந்த அப்பா சொன்னாரா, மகனே உன்னோட அம்மா காலையில இருந்து மாலை வரைக்கும் வேலையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து நமக்காக பணிபுரியவும் செய்யறாங்க, ஒரு கருகி போன ரொட்டி நம்மளை எந்த விதத்திலையும் பாதிக்காது, ஆனா அந்த ரொட்டிக்காக நாம சொல்ற ஒரு கடுமையான வார்த்தை அம்மா மனச புண்படுத்தும் இல்லையா, யார் மனசையும் காயப்படுத்த கூடாதுன்னு அந்த அப்பா சொன்ன வரிகள் வார்த்தைகள் வந்து அந்த குழந்தையோட மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருது. அந்த சிறுவன் அந்த வார்த்தைகளை தன்னோட வாழ்நாள் முழுக்க பின்பற்றி உயர்ந்த மனிதராகிறார். யார் தெரியுமா அந்த சிறுவன், அக்னியையும் பிருத்வியையும் விண்ணில் ஏவி நம்ம நாட்டுக்கே குடியரசு தலைவராகி நம்ம எல்லோர் மனசுலையும் இடம் பிடிச்ச நம் அன்புக்குரிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். பள்ளிக்கூடத்துக்கு போனப்போ ஆசிரியர் ஒரு நாள் ஒரு கடிதத்தை கொடுத்து அம்மாட்ட கொடுத்துருன்னு சொல்றாங்க. அந்த கடிதத்தை கொண்டு வந்து அந்த சிறுவனும் அம்மாட்ட கொடுக்குறான். என்னன்னு படிச்சு பார்த்தப்போ அந்த அம்மாக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த கடிதத்துல என்ன எழுதியிருந்ததுன்னா, எந்த அம்மாக்குமே அதை படிச்சா வருத்தமா இருக்கும், உங்களுடைய மகனுக்கு போதிய அறிவு வளர்ச்சி இல்லை, அவன் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை, அவன் தேர்வில் தோல்வி அடைந்தால் எங்க பள்ளிக்கு பெயர் கெட்டுவிடும், அதனால உங்களுடைய மகனை இனிமேல் எங்களுடைய பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு எழுதியிருந்தது. இதை பார்த்த உடனே கண்ணில் தண்ணி விட்டுட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்மா.
என்னமா எழுதியிருக்காங்க அப்படின்னு அந்த சிறுவன் கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, மகனே என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா, நீ வந்து சிறந்த அறிவாளியா, உனக்கு பள்ளிக்கூடமே தேவையில்லையா, இனிமே நீ வீட்டில இருந்தே படிக்கலாம்னு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களா அந்த தாய். அந்த நாள் தொடங்கி வீட்டிலிருந்தே பாடங்களை தன் தாயிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த சிறுவன் தான் பின்னாளில் 1000 கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய, இந்த உலகத்திற்கே ஒளி கொடுத்த தாமஸ் ஆல்வா எடிசன். உயர்ந்த எண்ணம் தான் சுவாமி விவேகானந்தரை உருவாக்கியது. ஜைனுல் ஆபதினின் உயர்ந்த எண்ணம் தான் ஒரு ஏபிஜே அப்துல் கலாமை நமக்கு தந்தது. நான்சியின் உயர்ந்த எண்ணம் தான் தாமஸ் ஆல்வா எடிசனை இந்த உலகிற்கு தந்தது. பெற்றோர்களுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு குழந்தைகளுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு சான்றுதான் இந்த 3 மாமனிதர்களின் கதைகள். நம்மால இந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணத்தோட பொறுமையோட இருக்க முடியுமா என்னன்னு தெரியல, மாமனிதர்களாக இருக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நான் இப்போ இன்னொரு கதை சொல்ல போறேன், அந்த மனிதர் மாதிரி நம்மளால கண்டிப்பா இருக்க முடியும். ஒரு அப்பா தன்னுடைய மகனை கூட்டிட்டு சர்க்கஸ்க்கு போறாரு. சர்க்கஸ்ல டிக்கெட் எடுக்கிறதுக்காக டிக்கெட் கவுண்டருக்கு போனப்போ அங்க கவுண்டர்ல இருந்தவர் 7 வயசுக்கு குறைவா இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து 1/2 டிக்கெட் எடுத்தா போதுன்னு சொல்றாரு. இந்த அப்பா 2 முழு டிக்கெட்டா வாங்குறாரு. உடனே அந்த கவுண்டர்ல இருந்தவரு உங்க மகனுக்கு என்ன வயசு அப்படின்னு கேக்குறாரு. உடனே இவரு 8 வயசு ஆகுதுன்னு சொல்றாரு. அந்த கவுண்டர்ல இருந்தவரு திரும்பவும், உங்க மகனை பார்த்தா சின்ன வயசாதான் தெரியுது, 7 வயசுன்னு நீங்க சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன், நீங்க 1/2 டிக்கெட்டே எடுத்திருக்கலாமே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அப்பா சொன்னாரா, நீங்க வேணா என் மகனுக்கு 7 வயசுன்னு நான் சொல்ற பொய்ய நம்பலாம், ஆனா ஒரு டிக்கெட்டுக்காக என்னோட அப்பா பொய் சொல்றாரே அப்படிங்கிறது என் மகனுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொன்னாரா அந்த அப்பா. நம்மளால மா மனிதர்களை உருவாக்கக்கூடிய பெற்றோரா இருக்க முடியுமான்னு தெரியல, ஆனா நிச்சயமா முயற்சி செஞ்சா முடியும். ஆனா கண்டிப்பா நம்மால நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடிய பெற்றோரா இருக்க முடியும். உயர்ந்த எண்ணங்களே உயர்ந்த மனிதர்களை உருவாக்குகிறது. நன்றி, வணக்கம்.